சூப்சோ டிவி கதை நேரம். சாச்சாவோட அப்பா கிட்ட ஒரு பெட்டி இருந்தது. அது முழுக்க கருவிகள் இருந்தது. இந்த கருவிகளை வச்சு எதை வேணா சரி பண்ணிடலாம். அதனாலேயே சாச்சா அந்த பெட்டிய அப்பாவின் மாயாஜால பெட்டின்னு சொன்னான். ஏன் அப்பாவோட மாயாஜால பெட்டி? ஒரு நாள் தாத்தாவோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க தாத்தா, தன் மாயாஜால பெட்டியை வச்சு அப்பா இத சரி பண்ணிடுவாரு. சாச்சாவோட அப்பா தன்னோட அந்த பெட்டியை திறந்தாரு. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒரு உபகரணத்தை எடுத்தாரு. அதை பயன்படுத்தி அந்த கண்ணாடிய சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆஹா, ஏன் அப்பா கலக்கிட்டாரு? அப்பாவோட மாயாஜால் பெட்டிக்கு நன்றி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சமையல் அறை கழுவு தொட்டி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. சாச்சா, கழிவு தொட்டி ஓட்டை ஆயிடுச்சு, நிறைய தண்ணியும் வீணா போய்கிட்டு இருக்கு. கவலையே படாதீங்க அம்மா, நான் உடனே அப்பாவை கூப்பிடுறேன், அவரோட மாயாஜால் பெட்டியோட வருவாரு. சாச்சாவோட அப்பா அந்த பெட்டியை திறந்தாரு. ரெஞ்சுன்னு சொல்லக்கூடிய குரடு கருவியை எடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவர் இந்த நீர்க்கசிவை நிறுத்திட்டாரு. ஹுரே! மாயாஜால பெட்டியை வச்சு நீர் ஒழுகிறது அப்ப நிறுத்திட்டாரு. சூச்சு ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சுகிட்டு இருந்தா. அத வீட்டு சுவற்றுல மாட்டணும்னு நினைச்சா. சாச்சா, இது சுவற்றுல மாட்டணும்னு நினைக்கிறேன். அப்பா உனக்கு உதவி பண்ணுவார் சூச்சு, தன் மாயாஜால பெட்டியை வச்சு. அப்புறம் சாச்சாவோட அப்பாவும் உதவிக்கு வந்தாங்க. ட்ரில்லுன்னு சொல்லக்கூடிய துளையிடும் கருவியை எடுத்தாரு. அதை அவர் பயன்படுத்தி சுவற்றில் ஒரு துவாரத்தை உருவாக்கினாரு. ஒரு ஆணியை எடுத்து அந்த சுவற்றில் சுத்தியலால அடிச்சாரு. உன்னுடைய ஓவியத்தை இப்ப நீ செவுத்துல மாட்டிக்கலாம் சூச்சு. ரொம்ப நன்றிப்பா, நம்ம அப்பா கலக்கிட்டாரு, நானும் அவர் மாதிரியே ஆகணும். அந்த மாயாஜால் பெட்டியை வச்சு பலருக்கு உதவணும். சாச்சா அவ அப்பாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டான். தானும் அவரை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி ஒரு நாள் தன் அப்பாவை மாதிரியே ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாச்சாவோட பாட்டி அம்மா தச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஊசிய கீழே போட்டுட்டாங்க. ஐயோ சாச்சா, என் கையில இருந்த ஊசி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அது எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. கவலையே படாதீங்க பாட்டிமா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சாச்சா தன் அப்பா நோக்கி ஓடுனா. அப்பா, உங்க மாயாஜால பெட்டியை நான் எடுத்துக்குவா, பாட்டியோட ஊசிய நான் கண்டுபிடிச்சு தரணும். நிச்சயம் எடுத்துக்கோ சாச்சா. சாச்சா அந்த பெட்டியை திறந்தான். அதுல இருந்து டார்ச் லைட்டை எடுத்து அந்த ஒளிய தரைய நோக்கி அடிச்சான்.
அதனால கொஞ்ச நேரத்திலேயே அவன் அந்த ஊசிய கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, இங்கதான் இருக்கு. சாச்சா அதுக்கப்புறம் காந்தம்னு சொல்லக்கூடிய மேக்னட்டை வெளியில எடுத்தான். அத பயன்படுத்தி அவன் அந்த ஊசியையும் எடுத்தான். இந்தாங்க பாட்டிமா உங்களோட ஊசி. ரொம்ப நன்றி சாச்சா, எனக்கு உன்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயம் இன்னைக்கு நீ உங்க அப்பா மாதிரியே நடந்துகிட்ட. சாச்சா தன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டான். ஒரு வழியா அந்த மாயாஜால பெட்டிய பயன்படுத்த அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. தன் அப்பாவை மாதிரி அவனால நடந்துக்கவும் முடிஞ்சது. சாச்சா உண்மையிலே ரொம்ப திறமசாலி. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த சுலபமா செய்ய முடியலன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவான். ஏதாவது ஒரு வேலை ரொம்ப சவாலா இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவான். வச்சு நான் ஸ்கேட்டிங் பண்ண போறேன். ஓ, அச்சச்சோ. பரவாயில்ல சாச்சா, திரும்பவும் பண்ணு. ஒழுங்கா ரோலர் ஸ்கேட்டிங் பண்ணு, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வேணாம், இனி எப்பவும் நான் ரோலர் ஸ்கேட் பண்ண மாட்டேன். சாச்சாவோட அப்பா அம்மா சாச்சாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நேரம் சவாலா இருக்கும் போது அவன் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அதனால அவன் நிறைய நல்ல விஷயங்களை இழந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் சாச்சாவோட அம்மா தோட்டத்துல ஒரு சிலந்தி பூச்சிய பார்த்தாங்க. இங்க பாரு, இங்க ஒரு சிலந்தி இருக்கு. அந்த சிலந்தி தனக்காக ஒரு வீட்டை உருவாக்கிக்கிட்டு இருந்தது. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலைய பின்னிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த வலையோட நீளம் பத்தாம இருந்துச்சு. ஆனா அந்த சிலந்தி விட்டு கொடுக்கல. அது விடாம முயற்சி செஞ்சது, கடினமா உழைச்சது. இந்த சிலந்திய சாச்சாவுக்கு நான் காட்டணும். சாச்சாவை அவங்க அம்மா அந்த சிலந்திய பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த சிலந்தி விடாம முயற்சி செஞ்சு அந்த வலைய பின்றத பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏ, அப்படிதான் சிலந்தி, உன்னால முடியும், விட்டு கொடுக்காத, நீ சாதிச்சிட்ட. சாச்சாவுடைய அம்மா சாச்சாவுக்கு சில எறும்புகளை காட்டினாங்க. தன்னை விட அளவுல பெருசா இருக்கிற உணவுப் பொருட்களை அதுங்க சுமந்துட்டு போனதை காட்டினாங்க. இந்த எறும்புகளை கொஞ்சம் பாரு சாச்சா, என்னதான் அதுங்க குட்டியா இருந்தாலும் அவங்கள விட பெருசா இருக்கிற உணவுப் பொருட்களை அதுங்க எப்படி சுமந்துகிட்டு போகுதுன்னு பாரு. ஆனா இதுங்க ரொம்ப குட்டியா இருக்கே. ஆமா, ஆனா கவனிச்சியா, எவ்ளோ பெரிய சவாலா இருந்தாலும் அதுங்க விட்டு கொடுக்கறதே இல்ல. நீயும் அந்த எறும்பு போலவே இருக்கணும் சாச்சா. எறும்புகளை ஞாபகம் வச்சுக்கோ, நம்பிக்கையே இழக்காத, நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணு. சாச்சாவோட அம்மா அவன் திரும்பவும் ரோலர் ஸ்கேட் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. சாச்சா, இன்னும் ஒரு தடவை ரோலர் ஸ்கேட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நீ கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ ஒரு எறும்பு போலவும் சிலந்தி போலவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நீ ஸ்கேட் பண்ண கத்துப்பேன்னு நான் நம்புறேன். சரியா.
அம்மா. சாச்சா திரும்பவும் ஸ்கேட் பண்ணலான்னு முடிவு பண்ணா. சில தடவை அவன் கீழே விழுந்தான். ஆனா சாச்சா விடாம முயற்சி செஞ்சான். கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்கேட் பண்ண கத்துக்கிட்டான். முயற்சி செஞ்சு அவன் நினைச்சத சாதிச்சிட்டான். நான் எங்க இருக்க? இந்த இடமே வேற மாதிரி இருக்கே. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. சூச்சுவும் சாச்சாவும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டிய அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சாங்க. இங்க பாரு பூனைக்குட்டி, இங்க இங்க. அவளை பார்க்கும் போது அதுக்கு மனசுல ஒரு பொல்லாத எண்ணம் வந்தது. அந்த சின்ன பொண்ணு பார்க்க ரொம்ப சுவையா இருக்கா. அவ எனக்கு தான். வாங்க பசங்களா, கர்ஸ்லி கேக்க வெட்டும் போது அவனுக்கு பிறந்தநாள் பாட்டு பாடி வாழ்த்து சொல்லலாம். Happy birthday to you. Happy birthday.